ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் ஆடி அமாவாசை அன்னைக்கு குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதிகள் பண்ண வேண்டிய ஒரு எளிய முக்கியமான பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய முடியாட்டியும், பெரிய அமாவாசையான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை அன்னைக்காச்சும் நம்ம விரதம் இருந்து நம்ம முன்னோர்களையும் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சோன்னா நம்ம வீட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியேறிடலான்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த அமாவாசை விரதம். இந்த மூன்று அமாவாசையிலுமே ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு தான் வந்து அதை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ எந்த ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அமாவாசையை கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் சக்தி வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளை கணக்கு பண்ணி எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதற்கான பலன் வந்து உடனே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதிகள் ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஆடி அமாவாசை வர ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு வருதுங்க. ஸோ முந்தின நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, முந்தின நாளே வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வந்து மஞ்சள் தண்ணீர் வந்து தெளித்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு மறுநாள் காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆயிருங்க. இந்த டைம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து எழுந்திரிச்சிருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஸோ ஏர்லியராக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ரூம் போயிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு 2 அகல் விளக்கில் வந்து நெய்தீபம் ஏற்றிக்கோங்க. 1 அகல் விளக்கு நம்ம குலதெய்வத்துக்கும் அண்ட் இஷ்ட தெய்வத்துக்கும், இன்னொரு 1 அகல் விளக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு. ஸோ 2 அகல் விளக்கு ஏற்றி உங்களோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அரச மர வழிபாடு. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் அரச மரம் இருந்தாலோ, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் அரச மரம் இருந்தாலோ, அந்த அரச மரத்துக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு, எங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு 27 முறை வந்து நீங்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வரணும். அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தில் வந்து அதோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாகவே அரச மரத்தில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அரச மரத்தை சுற்றி கும்பிடும்போது அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது, முக்கியமாக அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து மலட்டுத்தன்மையை நீக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்கும். அண்ட் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு தோஷம் இருந்தாலோ, பாவங்கள் ஏதாவது செஞ்சுருந்தாலோ, அந்த பாவத்தை கூட நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அரச மரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆண்கள் வந்து வலதுபுறமாகவும் பெண்கள் இடதுபுறமாகவும் வந்து அரச மரத்தை 27 முறை சுற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து நீங்கள் திரும்ப உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணினாலே போதும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம். வீட்டில் 2 அகல் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரச மரத்தை போய் 27 முறை சுற்றி கொண்டுட்டு வர்றது தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த டைம் மிஸ் பண்ணாமல் அரச மர வழிபாடு ஆடி அமாவாசை அன்றைக்கு செஞ்சு பாருங்கள். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேங்க்யூ.